பேச இருப்பது கிருஷ்ணாங்கினி கதைகள். கிருஷ்ணாங்கினி கதைகள் பேசுவதற்கு முன் வழக்கம் போல ஒன்று இரண்டு முக்கியமான விஷயங்களை பேசிவிட்டு கதைகள் வரலாம் இருக்கிறேன். முதலில் மகாகவி பாரதியின் ஒரு வசன கவிதை, மனிதர் மிகவும் இனியர், ஆண் நன்று பெண் இனிது, குழந்தை இன்பம், இளமை இனிது முதுமை நன்று, உயிர் நன்று சாதல் இனிது. கருணா திவாகர் எழுதும் அஞ்சலி தும்பி தொடரில் ஒரு விஷயம் பேசுகிறார். அதுல கிரீக்க துன்பத்திலிருந்து சிசிபஸ் என்ற ஒரு கதையை சொல்கிறார். சிசிபஸ் என்பவர் ஒரு சாபம் பெற்றிருக்கிறார். அந்த சாபம் காரணமாக ஒரு மலை மீது இருந்து கல்லு கீழே விழுந்து விடும் பெரிய பாறங்கள். அந்த பாறங்களை அவர் திருப்பி கொண்டு போய் மலையில வைக்கணும், அது திருப்பி கீழே வந்து திருப்பி கொண்டு வைக்கணும். இதே அவர் கிடைச்ச சாபம். தினசரி இந்த வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும், வாரங்களுக்கு பிற அவர் திருப்பி கொண்டு வைக்காது. பொதுவா வாழ்க்கைய ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி செய்தா சலிப்பு வந்துடும். இப்ப நம்ம நான் 70 வயசு வாழ்ந்துட்டேன், என் நண்பர்கள்லாம் கிட்டத்தட்ட 40 வயசு வாழ்ந்துட்டாங்க, 40 வருஷம் வாழ்ந்துட்டாங்க. இப்ப இந்த வாழ்க்கையை திருப்பி வளர்ச்சினா எப்படி இருக்கும்? வாழ்க்கைன்னா எப்பயுமே சுவராசியமா இருக்குன்னா எது என்ன நடக்கப்போ நமக்கு தெரியக்கூடாது, அடுத்து என்ன நடக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிந்தாதே அந்த வாழ்க்கை சுவராசியமா இருக்கும். எல்லாமே தெரிஞ்சுட்டா வாழ்க்கை வந்து சுவராசி இருக்கும், சலிப்பாயிரும். அதாவது சலிப்பின் கடவுள்னு அதுக்கு தலை கொடுத்துருக்காரு. அப்போ அந்த அந்த கதையை வந்து நம்ம விக்ரமாதித்யன் கதையோட ஒப்பிட்டு பார்க்குறாரு. விக்ரமாதித்யன் கதையில என்ன செய்யணும்னா, அந்த வேளாண் வந்து முதல ஏறிக்கணும், அப்புறம் ஒரு கதை சொல்லுவோம், அப்புறம் ஒரு விடு ஒரு புதுர் போகிறோம், அந்த புதிரை விடுவிக்கணும், திருப்பி முதல ஏறிக்கணும், திருப்பி திருப்பி ஒரு தேவதாத சமந்து ஒரு பாத மாதிரி இருக்கும். ஆனா விக்ரமாதித்யன் கதை வந்து அப்படி சலிப்பு கிடையாது. ஏன்னா புதிர் விடுவிக்க வேண்டியது, நம்ம வாழ்க்கையின் புதிரை விடுவிக்க வேண்டியது வேண்டுங்கிறது அந்த கதையோட தோன்றி சொல்றாரு. ஸோ அதோட நம்ம இப்போ சமீபத்தில் படிச்ச இன்னும் ஒரு சீன், மார்கெட் மறுபடியும் என்ற ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட், மானிடவியல் நிறுவனர். அவங்க வந்து மனித நாகரிகம் எப்பொழுது பிறந்தது என்று கேள்வியை கேட்டு அதுக்கு பதில் சொல்றாங்க. மனிதர்கள் விவசாயம் கண்டுபிடித்தார்களா? அப்போதா சக்கரத்தை கண்டுபிடித்தார்கள்? அப்பொழுதா? இல்லை. இல்லை காட்டு மிருகங்களை வீட்டு மிருகங்களாக ஆக்கினார்களா? அப்பொழுதா? இல்லை. அதே மாதிரி நம்ம மூன்று புரட்சி சொல்கிறோம்ல, முதல் விவசாய புரட்சி, தொழில் புரட்சி, ஐடி புரட்சி. இந்த புரட்சிகளுக்கு பின்னா இல்லை, மனிதன் ஒரு மனிதன் எப்பொழுது அடிபட்டு கிடந்தானோ அப்பொழுது அடுத்த மனிதன் அவனுக்கு உதவன் தானே, அந்த உதவன் மனப்பான்மை எப்பொழுது வந்ததோ அப்பொழுதுதான் அந்த நாகரிகம் பிறந்தது என்று சொல்லியார். இப்ப கிருஷ்ணாங்கனிக்கு வருவோம். கிருஷ்ணாங்கனி என்ற எழுத்தாளர் அவரு 1980-90களில் ரொம்ப புகழ் வாய்ந்த ஓரளவு புகழ் வாய்ந்த எழுத்தாளராக இருந்திருக்கிறார். அவர் கனையாளி, புதிய பார்வை போன்ற பெரிய பத்திரிகையிலும், தினமணி போன்ற பெரிய பத்திரிகையிலும், விருட்சம் போன்ற சிறு பத்திரிகையிலும் எழுதி வைத்திருக்கிறார். அவர் ஒரு சிறுகதை ஆசிரியர், கவிஞர், கலை விமர்சகர், நேர்காணல் பணி, ஒரு பத்திரிகை ஆசிரியர், ஒரு பத்திரிகை நிருபர் மாதிரி பணியாற்றியிருக்கிறார். ஸோ அவருடைய இயற்பெயர் பிருந்தா நாகராஜன். ஸோ அவரு எங்க வாழ்ந்தார் என்றால், ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர் ஊர் தெரிகிறது அவருடைய எழுத்திலிருந்து பார்க்கும்போது. அவர் கர்ச்சான் குஞ்சுக்கு ரொம்ப வேண்டிய கர்ச்சான் வீட்டிலிருந்து அவர் ராசாரா சந்தித்ததாக சொல்கிறார். ராசாரா, வெங்கட்ராமன், கர்ச்சான் குஞ்சு இவர்களுக்கு எல்லாம் பரிச்சயமானவர். இப்போ கிட்டத்தட்ட ஒரு பழைய கால ஒரு பழைய ஒரு 30 வருஷம் முந்தின எழுத்தார். நிறைய விஷயங்களை பேசுறார். ஸோ அவருடைய கதைகள் சொல்றேன், கதைகள் சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அவர் அவங்க எப்படிப்பட்ட எழுத்தர். ஸோ முத கதை சமகால புள்ளிகள், இதுதான் அடிக்கடி பேசப்படுற கதை. அந்த கதையில் கதை சொல்லி வந்து அக்கு ஒரு தந்தி கிடைக்குது, ஒருத்தர் இறந்து போனதான். ஸோ அவர் வந்து திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்காரு, கொஞ்ச நாள் இறந்து விட்டார், ஏதோ உடம்பு சிலாமல் இறந்து விட்டார். இப்போ அவரை அவர் வெளியூரில் இருக்க, வெளியூரில் இறந்தனால அவரை அந்த சாவு வீட்டுக்கு போனோம் போகிறாரு. கடன்கள்லாம் வாங்கிட்டு எப்படியோ அந்த ஊருக்கு போய் சேர்றாரு. சேர்ந்தா அங்கே வந்து தெரிஞ்சது வந்து அந்த பிணமும் அந்த மனைவியும் தான். அந்த மனைவி அதிகம் பழக்கம் கிடையாது, பிணந்தே நல்லா பழக்கம், பிணங்களை பேச முடியும், உட்காந்துருக்காரு. உறவினர்கள்லாம் வர்றாங்க, ஒருத்தர பகலில் வர்றாங்க, ஒருத்தர் இருக்காங்க. அது முக்கியமான கேட்டால் மதியம் வரைக்கும் அவங்க அந்த பணத்தை எடுக்க முடியல. ஏன்னா பிணம் இருக்கிற அந்த சுடுகாடு வந்து 7 மைல் தாண்டி இருக்கு, அது ஒரு தள்ளுவண்டி வச்சு கொண்டு போக முடியும், வெறும் பாடையை கொண்டு 7 மைல் சுமந்து போக முடியாது. அப்போ அந்த பாடையை கட்டிட்டு தள்ளுவண்டியாக காத்துக்கிருக்காங்க. தள்ளுவண்டி ஒரு 60 வயசு கலவன் தள்ளிட்டு வர்றேன். அந்த கலவனுக்கு உதவின்றக்கு ஒரு 12 வயசு பையன் வர்றேன். இவங்க பணத்தை தூக்கி வச்சு அந்த தள்ளுவண்டியை மெதுவாக தள்ளிட்டு போகிறாங்க, 5 மேலே தள்ளிட்டு போகிறாங்க. அது ஒரு மணம் ஒன்றரை மணம் அந்த 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 சுடுகாடு உஷாராகுது. அதில் அந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு தர்றேன். சில இடங்கள் அந்த பிணத்தோட தலையில் தலையை வச்சு, இவன் தலையை வச்சு முட்டி மோதி முகம்லாம் சிவக்க வச்சு தர்றேன்.
இந்த கிழமை அவனை பையனை திட்டான், எல்லாத்தையும் எதையும் திட்டிட்டு திட்டிகிட்டே வரேன். அப்பப்ப அவனால தள்ள முடியல. சில நாளில் இவங்களும் ஹெல்ப் பண்றாங்க. இவங்க மொத்தம் 11 பேர் அந்த ஊர்வலத்தை கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த ஊர்வலம் வந்து பாரதியோட ஊர்வலம் மாதிரி, பாரதிக்கும் 11 பேர் தான் கலந்துக்கிட்டாங்களே. அதில் 2 பேர் வந்து ரிக்ஷாவில் போயிடுறாங்க. அந்த இறந்தவனுடைய சகோதரன் தான் இது காரியம் செய்கிறவர். அவரும் ஒரு புரோகிதரும், மற்றவங்கெல்லாம் ஒரு 4 சைக்கிளில் வர்றாங்க. கடைசி போய் சேர்ந்து எல்லாம் முடிச்சிடறாங்க. முடிச்சுட்டு குடிச்சிட்டு திரும்பி வர்றாங்க. திரும்பி வரும்போது அந்த அவர் சொல்கிற அதே அந்த கதை வந்து ஒரு ஒரு பீக் ஒரு சொன்னார்தான். நாங்கள் திரும்பி வரும்போது அந்த பையன் இறந்து வந்தேன், அவளை நான் கண்டுக்கவே செய்யலை அப்படின்னு சொல்கிறேன். அந்த பையனை ஏற்றி வந்துருக்கலாம், யாரோ ஒருத்தர் ஏற்றிட்டு வரல. அது ஒன்று. இன்னொன்று சொல்கிறார், சாவு எல்லோருக்கும் வருவது தான், ஆனால் இது போன்ற ஒரு மரண ஊர்வலம், ஒரு அவலமான மரணம் நடக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு யோசிச்சு பார்க்கார். இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார், ஜாதி ஜாதி வரும்போது இந்த பிணம் போகும்போது பாப்பார பண்டா அப்படின்னு யாரையும் இப்படி தூக்கி போகிறாங்கன்னு எப்பயும் மக்கள் பேசிக்கிறாங்க. இன்னொன்று, இந்த பிணத்தை தூக்கி அந்த அழுத்தி முதியவர் இருக்காரு, அவர் ஒரு ஜாதி, அந்த பிணத்தை எரிக்கிற ஜாதி தூக்குற ஜாதி, அந்த ஜாதி சேர்ந்த பையனாக அந்த பையன் அந்த பையனும் இருக்க முடியும். இல்லை அந்த பையனும் இதுவும் பையனும் அந்த கிழவனும் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி நம்ம நினைக்கிறோம், ஆனால் அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்கன்னு வீர சாமி சொல்றாரு. ஆனால் அப்படிலாம் கிடையாது, நினைப்பாங்க பேச மாட்டாங்க அவ்வளவு. அது ஒன்று. இன்னொன்று, அந்த ஏன் அவர் அந்த பையனத்தை பையனை திட்டல, உண்மை தன்னுடைய வறுமையை திட்டிக்கிறாரு. இந்த வயசுல நம்ம செய்ய முடியும். ஸோ அடுத்த கதை பாணிக்கிறனுங்க. அதில் வந்து தன்னுடைய மாமா மகனை அந்த பொண்ணு இல்லை முதல் திட்டா பிறகு கருங்க திட்டா பிறகு லவ் பண்ண ஆரம்பிச்சிடா. அந்த லவ் பண்ண ஆரம்பிச்சா அவன் சொல்ற ஒரு வார்த்தை அது முக்கியம். அவள் கண்களில் அவன் கண்களை நேரடியாக சந்திக்க முடியாமல் வெட்கப்பட்டாள். அப்படின்னா அந்த வெட்கப்பட்டாளுங்கிற அந்த கண்களை சந்திக்க முடியாமல் போகும்போது காதல் காதல் வந்துருச்சுங்கிற தெரியுது. அப்போ உடனே எனக்கு அறிவுறுத்த கவிதை ஏன் வந்துச்சு, கண்களை வாங்கி கண்களை கொடுப்பவள் தோழியாகிறாள், கண்களை வாங்க மறுப்பவர்கள் காதலி ஆகிறாள் என்ற கவிதை ஏன் வந்துச்சு. அதே மாதிரி சரி நிறைய கதைகளில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அடுத்த அடுத்து நான் சொல்ல போகிற கதை வந்து எலிங்கிற கதை. ஒரு வீட்டில் வந்து கணவன் மனைவி இருக்காங்க. பகலில் உள்ள அணில் தொந்தரவு, அணில் கண்டு எல்லா கண்டுகளும் ஒட்டி விட்டுருது. நைட்டில் கூட எலி தொந்தரவு. அதனால என்ன செய்யலாம், எப்படியோ எலியில இடையில ஒன்றும் செய்ய முடியாதாலும் எலிக்கு ஒரு இது வச்சுருவோம், அணிலுக்கு சேர்ந்து ஒரு இது வைப்போம், எலி பூரி வாங்கி வைக்கா. ஒரு நாள் எலி பூரியில அன்னைக்கு ஏகாதேசி, அன்னைக்கு எலி பூரியில் ஒரு 12 எலி செத்து. ஒன்று சொன்னாயே 12 எலியை வந்து நான் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டேன், வைகுந்தத்துக்கு அனுப்பிட்டேன். உடனே கடவுள் சொல்றேன், இதை மாதிரி நீ அணிலெலாம் பிடிக்கூடாதுன்னு இருக்கேன். அணில் வந்து அணில் அழகானது, எலி அசிங்கமானது, ஒரு கான்செப்ட் கணவன் மனசுல இருக்கு. உடனே அது தப்புங்கிறேன், இந்த இதில் என்ன உயிர் இருக்கு, எழுத்துல ஒரு கிளவை இறந்து போயிட்டேன். ஸோ அந்த இளவை வந்து எந்த பொறி இல்லாமல் இறந்து போயிட்டேன். பொறியிலேருந்து அணில் தப்பிச்சிருச்சு, எளிய வெளியில் பொருள் மட்டும் இறந்து போச்சு. இந்த உயிர்களை உயர்வுதாலும் உண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க அவங்க. உண்மையில பார்த்தா உயிர்களை உலக உயர்வாதது கிடையாது, வேறுபாடு தான் உண்டு. வித்தியாசம் தான் இயற்கையில் உண்டுக்கூடிய வேறுபாடு உண்டு, ஆனால் உயர்வுங்கிறது கிடையாது. அதே மாதிரி கோரம்னு ஒரு கதை. அந்த கோரம்ங்கிற கதை அப்படின்னா அவர் ரிக்ஷா கதை சொல்லி ஒரு ரிக்ஷாவை பிடிக்க போறாரு. அப்போ ரிக்ஷா வரிசையாக நிற்கிது. முதல்ல நிற்கிற ரிக்ஷாக்காரர் வந்து குஸ்தவகி. அவர் இவரை பார்த்தோன்னே ஒதுங்கிடுறார். உடனே ஃப்ளாஷ்பேக், ஏன் ஒதுங்குறாருன்னா ஏற்கனவே அவர் இவர் அந்த அந்த ரிக்ஷாக்காரர்கிட்ட வண்டியில் போயிருக்காரு. முதல்ல அவர் பார்க்காம ஏறிட்டார். இறங்கி அவர்கிட்ட சில்லரை கொடுத்து அவர் சில்லரை திருப்பி கொடுக்கும்போது அவர் கையில் அந்த கை இதெல்லாம் பார்த்தோன்னே கொஞ்சம் அருவருப்பா முகத்தில் அந்த அருவருப்பா காட்டிட்டார் முகத்தில். அதனால அந்த ரிக்ஷாக்காரன் இவர் வேணாம் இவர் வேணான்னு அப்படி ஒதுங்கிக்கிட்டார். எடுத்து போறார். உடனே அவருக்கு உடனே கனவு இல்லை, ஞாபகம் வருது. ஏற்கனவே பார்த்த ஒரு ஒரு வண்டி ஓட்டி போன ஒருத்தர் அந்த பாலில் நினைச்ச பன் மாதிரி அவர் முகம் இருந்துச்சுக்கிறார். இந்த மாதிரி சில அந்த புஸ்தகத்தை பற்றி சொல்லும்போதெல்லாம் எனக்கு அந்த வசித்த மாயிடம் இந்த மாதிரி சில கதைகள் ஞாபகம் வருது. இப்போ தீத்துடல்ங்கிற கதையில வந்து அவர் தெரியாமல் தீப்பட்டுச்சு. இப்போ இறந்தவனா எப்படி இருக்கும், தற்கொலை பண்ணா எப்படி இருக்கும்னு யோசிப்பாங்க. இப்போ அந்த தற்கொலை பண்ண அனுபவத்தை யார்கிட்ட சொல்ல முடியுமான்னு நினைக்கிறாங்க அந்த அந்த பெண். அவன் சொல்றான், சமையல் பண்ணால் அந்த சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு இந்த ருசி நல்லா இருந்துச்சு, இது இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் பரவலாக இருந்துச்சு, மோசமாக இருந்துச்சு, இந்த மாதிரியா சொல்லலாம், ஆனால் தற்கொலையை சொல்ல முடியுமா அப்படின்னு யோசிக்கிறேன். அப்போ தற்கொலை பண்ணால் அது சாகும்போது எப்படி சொன்னால் கஞ்சி கூட போடும், நம்ம ட்ரெஸ் வந்து விட மொட உடன் இருக்க மாதிரி சாகணும், காந்தியுடன் இளமையுடன் அப்பாவுடைய மிடுக்குடன் சாகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அது மாதிரி படம்னு ஒரு கதை. தாத்தா படத்தை வச்சுருக்காங்க. தாத்தா படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு தெய்வம் படம், தெய்வம் மாதிரி அவங்க கும்பிட்றாங்க. தாத்தா வந்து ஒரு காவல் தெய்வம் மாதிரி இருக்கார் வீட்டில்.
ஏதாவது வீட்டுல வயிற்று வலியே காய்ச்சல் வந்தா கூட அந்த தாத்தா படத்தை முன்னாடி வச்சு பூசுறாங்க. ஆனா கால விடத்துல கொஞ்ச நாள அந்த தாத்தா படத்தை எடுத்து மூளை தூக்கி போட்டுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தாத்தா படம் வந்து, அது வந்து ஃப்ரேம் அந்த கண்ணாடி இல்லாத படம், படம் வரைந்த படம், அந்த படத்தை வந்து தண்ணி தூக்கி ஊருக்கு வைக்கிறாங்க. அப்புறம் அது ஒண்ணுமில்லாம போய் கடைசியாக அந்த அடுத்த ஓடி எரிச்சிடுறாங்க. சார் கால விடத்துல இது மாதிரி நிறைய இடங்கள் மாறிடுது. சமூக மாற்றங்கள் நடக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப முக்கியம் நினைச்சதெல்லாம் சில இடங்களை காணாம போயிருங்க. சார் மூளை பேர் என்று ஒரு தாய், ஆனால் ஒரு புதுமண பெண் வந்து ரொம்ப அவமானப்படுறாங்க மாமியார் வீட்டில். ஆனால் கடைசியில் கடவுளுடைய அந்த வீக்னஸை புரிஞ்சுக்கிற பலவீனம், அந்த பலவீனத்தை வச்சு பேசும்போது ஒரு ஒரு லைன் அவர் சொல்றார் அந்த கிருஷ்ணாங்கி, அவனுடைய பலவீனம் வெளியில் சென்று நிறைவேற்றிக் கொள்ளும் தைரியமின்மை இவருக்கு மிக மிகவும் உதவியானது. இது எல்லா பெண்களுக்கும் இது உதவியாக இருக்கு. ஆண்களை எப்படி வளைப்பது என்பது ரொம்ப ரியலிஸ்டிக்காக பேசிடுறாங்க அந்த இடத்துல. அது மாதிரி அடுத்து கருவிகளும் இருக்காது, அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த கதையில நீங்க கேட்டீங்கன்னா ஒரு பொது ஜிஹெச் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் உள்ள பொது மருத்துவமனை, அங்கே பெட்ல தாயும் பெண்ணும், பெண் வந்து பெட்ல இருக்காங்க, தாய் வந்து துணைக்கு இருக்காங்க. அவருக்கு பொய் குறைந்த வீட்டில் இருக்கு, அந்த பெண் வந்து காய்ச்சல் விடாமல் இருக்கனால அது சிகிச்சை இருக்கா வந்துருக்காங்க. அப்போ நர்சிங் மேனேஜ் வந்து காய்ச்சல் வந்து காய்ச்சலுக்கு காரணம்லாம் கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு வந்து அவரை சொல்றா, நீ இனிமேல் தண்ணியை வந்து விடிக்க கொதிக்க வச்சு குடிங்க, தண்ணியை கொதிக்க குடிக்கணும், டெய்லி குடிக்கணும், டெய்லி துணியை துவைக்கணும், ஆனால் அதெல்லாம் முடியாத மையங்களுக்கு அந்த மாதிரிலாம் தண்ணி கிடைக்காதுங்க அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கடைசியில் அந்த மனைவி சொல்றா, நீங்கள் ஏன் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கூடாது, ஒரு விழுதும் பெட்டிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உண்மையில அவள் குடும்ப கட்டுப்பாடு வந்திருக்கான், ஆனால் முதல் ஒரு காமனாக இருந்தாங்க மற்றதெல்லாம் பேசிட்டு அது வர்றான். உடனே அவங்க உடனே அந்த அம்மா ரொம்ப கோபப்படுது, அவங்க அம்மா அந்த பேஷண்ட்டோட அம்மா கோபப்படுறாங்க, போட்டு நீங்களாம் பொம்பளை அம்மா அப்படிங்க. அந்த அந்த பெண் வந்து ரொம்ப அவமானப்பட்டு நிற்கிறேன் அந்த நர்சிங் மாணவி. அப்போ அங்கிட்டு அங்கிட்டு போனது அந்த அந்த ஏரியா அந்த ஸ்டாஃப் நர்ஸ் வந்து என்ன சொல்றேன், இவரோட சென்னைக்கு வரேன், என்ன என்ன கேட்டா, நீ பெரிய ராஜவரம் முறையா, அதுக்காக பிள்ளை குடும்பங்கள் பண்ண மாட்டியா அப்படி இந்த இந்த இதுக்கு சப்போர்ட்டா ரொம்ப சப்போர்ட்டா பேசுறான். உடனே அச்சா நம்மளை காவல் காக்க வந்த காவல் தெய்வம் நினைச்சுக்கிறேன், இந்த நர்சிங் மாணவி வந்து நர்ஸ் நினைச்சுக்கிறேன், ஆனா கோயிலா கழிச்சு இவ்வளவு இவ்வளவு பிடிச்சிடறான், நர்ஸ் பிடி நர்சிங் மாணவி பிடிக்கிறேன். என்னவா ஒரு ஒரு பேஷண்ட் ஒரு அரை மணி நேரம் பேசினா நடக்குமா, டக்கு பேச முடியும் இல்லைன்னா இடத்த காமிட்டு போக வேண்டியானே, உங்களை மாதிரி அல்ல போட்டு எங்களுக்கு கழுத்துருக்காங்க சொல்லி இவ்வளத்துட்டு ஆரம்பிச்சிட்டான். அந்த நர்சிங் மாதிரி ரொம்ப அவமானம் அவமானப்பட்டு நிற்கிறேன். ஸோ அந்த கதையை படிக்கும்போது எனக்கு நினைச்சேன்னா, பொது அரசு அதிகாரிகள் வந்து அரசு டாக்டர்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்களை, டாக்டர் நர்ஸ்ட்டா நர்ஸ் நர்சிங் மாதிரி விட்டு அடுத்தடுத்து வரும்போது ஏதாவது இடத்துல ஒருத்தர் அவமானப்படுற மாதிரி ஆகிப்போயிடுது. இங்கே நர்சிங் மாணவி அவமானப்படுறா, இது மாதிரி அவமானங்கள் வாழ்க்கை நடக்குது. அடுத்து மற்றொன்று ரொம்ப அதுவும் நல்லது, அதில் கதை சொல்லி சுனாய் என்ற ஒரு நண்பு, ஒரு சின்ன பெண்ணு ஸ்கூலில் படிக்கிறாங்க, ரெண்டு பேரும் ஒன்றாவே பள்ளிக்கு போகிறாங்க வர்றாங்க. அப்போ கதை சொல்லி வந்து தன்னுடைய தந்தையையும் தன்னுடைய தாயையும் சுனாவுடைய தந்தை தாய் அவங்க அவங்க இவரோட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. இவருடைய தாய் வந்து கிட்டத்தட்ட எட்டு குழந்தை பிறந்தாங்க, கொஞ்சம் நிறமா இருப்பாங்க, ஆனால் எப்பயும் மோசமாக ட்ரெஸ் பண்ணிக்காங்க, அவங்களால நல்ல உடம்பு பராமரிக்கவோ நல்லா பேச சாதாரணமாக டீசெண்டாக பேசவும் முடியல. அவங்க அப்பா கதறிச்சட்ட கதை பேசிக்கிட்டு இருக்காரு, அதுவும் கிட்டத்தட்ட அழுக்காத இருக்கு எப்பயுமே. அவன் இவாட்டு இவருக்கும் நல்ல ட்ரெஸ் போட முடியல, ஆனால் சூனா நல்லா ட்ரெஸ் போட்டிருக்கா, ஆள் கருப்பாக இருக்கா, அவங்க அம்மா நல்லா ட்ரெஸ் போட்டிருக்காங்க, நான் ஆள் நல்லா பவிசா இருக்காங்க, அவங்க அப்பா பேண்ட் ஷர்ட் போட்டு நல்லா இருக்காரு, அவங்க அரசு அரசு அதிகாரியாக இருந்திருக்காரு இருக்காரு. ஆனால் ஒரு நாள் அவங்க பள்ளி விட்டு திரும்பி வரும்போது அவங்க வீட்டு வாசலில் ஒரு ஹேண்டிகேப்டு மேன் வந்து அதை ஊண்டி நிற்கிறார், ஊண்டுகோலை வச்சு ஊண்டி நிற்கிறார். அவர் ஏதோ கேட்கறாரு, இவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு, சண்டை வந்தது உடனே இவர் அதை தள்ளி விட்டுறாரு அவரை. அவர் ஊண்டுகோலத்தை பிடிச்சி ஊண்டுகோலத்தை பிடிச்சி அடிக்கிறார் இவரை. உடனே இவருக்கு திருப்பி அந்த ஜுகுனாவுடைய அப்பாவை அடிக்கணும்னு ஆசை நேரம் நினைக்கிறேன், ஆனால் வயசு காரணமாக அடிக்க முடியாதுன்னு வச்சு. ஸோ இதில் வந்து இந்த கதையில் வந்து வெளித்தோற்றமும் உள் தோற்றமும், வெளித்தோற்றத்தில் நல்லவங்களா திருவங்கள்லாம் நான் உள்ள நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. கோட் சூட் போட்டு ரொம்ப பிரமாவாக இருக்கவங்களாம் நல்லவங்களா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதான் வெளித்தோற்றத்தை வச்சு நம்ம உங்களுடைய மனசை தெரிஞ்சு முடியும். ஸோ அது அது இருக்காது மற்றொன்று. ஸோ அடுத்து வந்து ஒரு 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 முக்கியமான கதை, அது வந்து விடுக்குங்கிற, அதில் வந்து ஒரு ஏழை பிராமண குடும்பம். இந்த கதை சொல்லியோட நண்பி பேர் வந்து சரோஜா. இந்த சரோஜாவோட அக்கா அம்மா மூணு பேரும் வடை போட்டு வைக்கிறாங்க, ஏன்னா வீட்டில் அப்பா கிடையாது. அவங்க ட்ரெஸ் எப்பயுமே என்ன பிசுக்கு என்ன பிசுக்கு கூட இருக்கு, வடை கொண்டு போய் சரோஜா அக்கம் வச்சுட்டு வர்றாங்க, அம்மா அவங்க வீட்டில் வடை கொடுக்குறாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அக்காவுக்கு கல்யாணம் முடிச்சிடறாங்க. ஆனால் கல்யாணம் முடிச்சு போய் கொஞ்ச நாள் வந்து அந்த அம்மா ஏதோ அபார்ஷன் பிரச்சனை இல்லை, திரும்பி வந்து
உடம்பு சரியில்லாம வீட்டில இருக்காங்க. சரியான மருத்துவ பண்ணாம கருக்கலைப்பு சரி தவறா பண்ணதுனால வீட்டில இருக்காங்க. கடைசியில இறக்கும் தருவாயில் இருக்கும்போது கணவன் வந்து பார்க்க வர்றாரு, அத்திம்பேர் பார்க்க வர்றாரு, இவரும் பார்க்க போறா, அடுத்து போறா இறந்துறார். அந்த கடைசியா சொல்றது முக்கியம், அத்திம்பேர் பார்க்க வரும்போது தன்னுடைய புது மனைவியுடன் வந்தார். இந்த வறுமையோட சேர்ந்து ஆண் பெண் வித்தியாசம், பெண்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அப்படி கஷ்டப்பட்டு இருக்க முடியும், ஆனா ஆண்கள் வந்து உடனே டக்குன்னு அடுத்த கல்யாணம் முடிச்சிடறாங்க. இது மாதிரி எல்லா கதைகளையும் அடுத்து வம்சங்கிற கதையில வந்து அவருடைய பையனுடைய தந்தை வந்து மெட்ராஸ்ல இருக்காரு. அவரு தன்னுடைய தாயை விட்டு இவர் தாயை விட்டு இன்னொரு பெண்ணோட வசிக்கிறாரு. அவர் இறந்து போனதால இவன் போய் காரியம் பண்ண வேண்டியிருக்கு. போய் பசியோடு நின்று ஈர துணியோட காரியம் பண்றேன் ஒரு மறுநாளுக்குள்ள. இது மாதிரி 13 நாள் இருக்கணும்னு சொல்றாங்க. இது மாதிரி பல கதைகள்ல அப்ப இது நிறைய விஷயங்களை பேசுறாங்க. இது பேசும்போது இவர் கதையில முக்கியமான கருத்து வந்து கரு வந்து உடல்னு சொல்லி லாசாரா சொல்றாரு. மரணம்ங்கிறதே நமக்கு முக்கியமா இருக்கு. உடல், மரணம், பசி இதை பத்தி நிறைய பேசுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப முதிர்ச்சியான எழுத்து எழுத்தாளர் பேச முடியும். ஆனா இந்த இவருடைய எழுத்து வந்து முதிர்ச்சியான எழுத்து. அது மட்டும் இல்ல, வாழ்க்கையில பல விஷயங்களை வந்து ரொம்ப சாதாரணமா பேசிட்டு போறாங்க. தற்கொலை, கொலை, தற்கொலை, உயிர், முக்கியம் உயிர்ங்கிற விஷயத்த பத்தி நிறைய பேசுறாங்க. உயிர் இப்ப பறக்குமா, உயிர் வந்து பேயாகுமா, இறந்த வருது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப யோசிக்கிறாங்க. வாழ்க்கையின் முக்கியமான விஷயங்களை பேசிய ஒரு முதிர்ச்சியான எழுத்தாளர் என்ற அவர் கதையை வந்து கதைன்னு ஒண்ணு மூட்ஸ் மனநிலை அதை சொல்றாங்க. அதுதான் அவரது முக்கியமானது. இந்த எழுத்தாளரை அறிமுகப்படுத்த எனக்கு வாய்ப்பு கொடுத்த அஞ்சலி திரைக்கு நன்றி, நன்றி, வணக்கம்.